சோ ஹாய் ஆல், குட் ஈவினிங். சோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா, தட் இஸ் லைக் வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம விண்டோஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றது இந்த வீடியோ பார்க்க போறோம். தட் இஸ் லைக் இது சிம்பிளான கான்செப்ட் தான். பட் நீங்க பைத்தான் ஸ்கிரிப்டிங் ஸ்பெசிஃபிக்கா வந்து ப்ராஜெக்ட் லெவல்ல பண்ணும்போது இந்த லாஜிக்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து விண்டோஸ் கமாண்டை வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பாயிண்ட்ல இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ இதை வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சோ நான் அதுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், கமாண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் பைத்தான் டாட் பிஒய். இப்ப இதுல வந்து நம்ம விண்டோஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மாடியூல் தேவை. என்னன்னு பாத்தீங்கன்னா சப் ப்ராசஸ் மாடியூல். அதை முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் சப் ப்ராசஸ். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து என்ன விண்டோஸ் கமாண்டை ரன் பண்றோமோ அந்த கமாண்டை வந்து முதல்ல நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம சிஎம்டி அண்டர் ஸ்கோர் கமாண்ட் இப்போதைக்கு கொடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு, இப்ப இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு கமாண்ட் வந்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஆல்ரெடி டெர்மினல்ல வச்சிருக்கிற இதே கமாண்டை நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம். இப்ப இந்த டெர்மினல்ல டிஐஆர் நமக்கு டைப் அடிச்சா என்ன ஆகும், இதுல இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகுமா, அந்த கமாண்டை நம்ம பைத்தான் மூலமா வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ டிஐஆர் கமாண்டை வந்து நான் இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை எப்படி ரன் பண்ணணும்னா, முதல்ல அதை வந்து ஒரு வேரியபிள்ல எடுத்துக்கலாம். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டுன்ட்டு ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு, இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா சப் ப்ராசஸ் டாட் ரன் ஆஃப், அதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். முதல்ல எந்த வேரியபிள்குள்ள அந்த கமாண்ட் இருக்கோ அதை முதல்ல கொடுக்கணும். சிஎம்டி அண்டர் ஸ்கோர் கமாண்ட் ஸ்பேஸ். இப்போ அடுத்த ஆர்குமெண்ட் என்னன்னா ஷெல் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம கமாண்டை வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்டா ரன் பண்ணும் அப்படின்ட்டு. அடுத்தது எஸ்டிடி அவுட் இஸ் ஈக்குவல் டு சப் ப்ராசஸ் டாட் பைப். இப்ப இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்தது எஸ்டிடி இஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு சப் ப்ராசஸ் டாட் பைப். இது ஸ்டாண்டர்ட் எரர் கேப்சர் பண்ணும்னு சொல்லுது. லாஸ்டா டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இது இந்த எஸ்டிடி அவுட்புட்டையும் எஸ்டிடி எரரை வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கணும்ன்றத மீன் பண்ணுது. ஸோ இதுதான் அதோட ஃபார்மேட். ஸோ இப்போ இந்த கமாண்ட் மூலமா நமக்கு வந்து நம்மளோட கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ல இந்த கமாண்ட் வந்து ரன் ஆயிரும். இப்போ இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது அவுட்புட் வந்துச்சுன்னா, நம்ம ரன் பண்ற கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னால ஏதாச்சும் ஒரு அவுட்புட் வந்து வந்துச்சுன்னா, அந்த அவுட்புட்டை மட்டும் கேப்சர் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள இப்படி கொடுக்கணும். பிரிண்ட் ரிசல்ட் டாட் எஸ்டிடி அவுட். ஸோ நம்ம ரன் பண்ற கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னால ஏதாவது ஒரு அவுட்புட் வெளியாகுது அப்படின்னா அது இதுல கேப்சர் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம டிஐஆர்னு கொடுத்தா ஒரு அவுட்புட் வருதா, அப்ப அந்த இடத்துல நமக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இல்ல நம்ம பண்ற கமாண்ட் வந்து வெறும் வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ணும். இப்ப சப்போஸ் நான் வந்து எம்கேடிஐஆர்னு கொடுத்தா ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ அப்ப அந்த இடத்துல நமக்கு அவுட்புட் எதுவும் வெளியே வரதில்ல, அப்ப அதுக்கு நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண தேவையில்லை. பட் டிஐஆர் வந்து ஒரு அவுட்புட் வருது கமாண்ட் லைன்ல, திரும்ப நம்ம கொடுக்குற கமாண்டுக்கு ஒரு அவுட்புட் வருது வெளியே. ஸோ அப்ப அதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். அது எதை பிரிண்ட் பண்ணும், அந்த எஸ்டிடி அவுட் கேப்சர் ஆனதை. இல்ல அதுல ஏதாவது எரர் வரதை பிரிண்ட் பண்றதை பார்க்கணும் அப்படின்னா வந்து எஸ்டிடி இஆர்ஆர் வந்து டாட் எஸ்டிடி இஆர்ஆர் பிரிண்ட் பண்ணா வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்ப நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எல்லாமே வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்ப இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம், பைத்தன் கோட் யூஸ் பண்ணி வந்து விண்டோஸ் கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்றோம். இப்ப இதோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம லாஜிக்ல விண்டோஸை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்றோமோ அந்த இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன யூஸ் கேஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வந்து பாருங்க, இப்ப நான் வந்து என்னோட என் ஃபோல்டருக்குள்ள எவ்வளவு டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் இருக்கு, அதாவது டாட் ஹெச்டிஎம்எல் முடிகிற ஃபைல்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் வந்து நான் என்னோட ப்ராசஸ்ல அந்த ஃபைல்ஸ் மட்டும் எடுத்து என் ஒரு ஃபோல்டர் கிளீன் அப் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஒரு லாஜிக் யோசிக்கிறேன். ஸோ அதுக்கு என்னோட ஃபோல்டர்ல எவ்வளவு டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். பார்த்தாலே தெரியும் ஒன்று ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கு, அந்த டூன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் போடலாம். ஸோ நான் வந்து இதே அவுட்புட்டை இன்னொரு வேரியபிள்குள்ள எடுக்கிறேன், ஃபைல் லிஸ்ட்ன்ட்டு. ஃபைல் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லைக் ரிசல்ட் டாட் எஸ்டிடி அவுட். வர அவுட்புட்டை டாட் ஸ்பிளிட் லைன்ஸ் ஒன் பை ஒன் லைன்ஸாக வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன், லைன் பை லைனா நான் வந்து எடுத்துக்கிறேன்.
சோ ஒவ்வொரு லைனுக்கும் வந்து இந்த இது ஒரு லைனா கன்சிடர் ஆயிரும், இது ஒரு லைனா கன்சிடர் ஆயிரும். சோ நம்மளால வந்து ஐட்ரேட் பண்ண முடியும், லூப் பண்ண முடியும் ஒவ்வொரு லைனா நமக்கு. சோ இப்ப நான் லூப் பண்ணலாத, லூப் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து கவுண்டர் ஜீரோவா என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப லூப் பண்றேன் ஃபார் வேரியபிள் ஃபைல்னு ஒரு வேரியபிள் இன்சைட் த ஃபைல் லிஸ்ட். அந்த ஃபைல் லிஸ்ட்க்குள்ள இப்ப நான் ஐட்ரேட் பண்றேன், ஒவ்வொன்றா ஐட்ரேட் ஆகும், ஒவ்வொரு வேல்யூஸா இப்படி வந்து செக் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ அப்படி லூப் பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அது வந்து டாட் எச்டிஎம்எல் ஃபைல்ஸாக வந்து முடிஞ்சிச்சுன்னா, எண்ட் ஆகிறது வந்து டாட் எச்டிஎம்எல் எண்ட் ஆச்சுன்னா. அதுக்கு நமக்கு பைத்தானில் ஒரு இன்பில்ட் கமாண்டே இருக்கு. இஃப் முதல்ல அந்த ஃபைலில் வர அந்த வேரியபிளை வந்து லோவராக மாற்றிக்கிறேன், எல்லா வேரியபிள் எல்லா லெட்டர்ஸையும் லோவராக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அது வந்து எப்படி எண்ட் ஆகணும், என்ஸ் வித் நமக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, டாட் என்ஸ் வித் கொடுத்து டாட் ஹெச்டிஎம்எல்னு எண்ட் ஆச்சுன்னா கவுண்ட் வந்து ஆட் ஆகணும். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் ஒன், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ லூப் அவுட் வெளியே வந்துக்கலாம், இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யூசர் டிஃபைண்டா கொடுக்கலாம், த கவுண்ட் கவுண்ட் ஆஃப் ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் இஸ் கோலன், இப்போ இந்த இடத்துல கமா பிளஸ் கவுண்ட் வேரியபிள கொடுக்கலாம். ஓகே இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன் அந்த லிஸ்ட் டைரக்ட்லி நம்ம இங்க பிரிண்ட் கொடுத்ததுனால ரன் ஆயிருக்கு. ரன் ஆனதுக்கு அப்புறம் வந்து நமக்கு லிஸ்ட்ல வந்து எவ்வளவு HTML ஃபைல்ஸ் இருக்குன்றதும் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் எப்படி வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பைத்தான் கோட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.